இன்னைக்கு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஒன்று பண்ண போகிறேன். நாலு விதமான கார்ன் ரெசிபி பண்ணியிருக்கேன். பட்டர் கார்ன், சீஸ் கார்ன், மசாலா கார்ன், சாட் கார்ன். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான கார்ன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்ன் வேக வைக்கலாம். நான் ரெண்டு பெரிய கார்ன் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 2 கப் வரும். கார்ன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் கார்ன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் வச்சு பார்பிக்யூ நேஷன் ஸ்பெஷல் கிறிஸ்பி கார்ன், ஸ்வீட் கார்ன் பணியாரெல்லாம் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோஸில் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். இது வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டி மாற்றி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டேஸ்டியான பட்டர் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் நம்ம வேக வச்ச கார்ன் ஆட் பண்ணலாம். இதில் கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன் சூடாக இருக்கிறனால பட்டர் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் கார்னில் பட்டர் பெப்பர் எல்லாம் நல்லா கோட் ஆகும். அவ்வளவுதான், நம்ம டேஸ்டியான பட்டர் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது டேஸ்டியான சீஸ் கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பட்டர் கார்ன் பண்ண மாதிரியே ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் பட்டர், 1/2 கப் வேக வச்ச கார்ன் எடுத்திருக்கேன். இது கூட சின்னதாக கட் பண்ண 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். கடைசியா இது கூட 1/2 சீஸ் கியூபும் துருவி போடலாம். இதுவும் 1 நிமிஷம் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன் சூடா இருக்கிறதுனால பட்டர் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கோட் ஆகும். அவ்வளவுதான், நம்ம டேஸ்டியான சீஸ் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது என்னோட ஃபேவரட்டான மசாலா கார்ன் ரெடி பண்ணலாம். மறுபடியும் ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் பட்டர், 1/2 கப் நம்ம வேக வச்ச கார்ன் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். நல்ல கலருக்காக இதுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் 1 நிமிஷம் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல மிளகு பொடி, மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியான கார்ன் தான் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்ம டேஸ்டியான மசாலா கார்ன் ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், என்னோட ஃபேவரட்டான மசாலா கார்ன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சாட் கார்ன் ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் பட்டர், 1/2 கப் நம்ம வேக வச்ச கார்ன் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள், 1/2 கப் சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம், 1/2 கப் சின்னதாக கட் பண்ண தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, 2 டேபிள்ஸ்பூன் ஓமப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓமப்பொடி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்ம டேஸ்டியான சாட் கார்னும் ரெடி ஆகிடும். ரொம்ப சுவையான சாட் கார்ன் ரெடி பண்ணியாச்சு. கார்ன் மட்டும் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டா ரொம்ப சிம்பிளாக இந்த 4 விதமான பட்டர் கார்ன், சீஸ் கார்ன், மசாலா கார்ன், சாட் கார்ன் ரெடி பண்ணிடலாம். எனக்கு இந்த 4 கார்னில் மசாலா கார்ன் ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபேவரட்டான கார்ன் எதுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்டியான கார்ன் ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் கார்ன் ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணால் நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.